வெல்கம் டு டெக்டியூப். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபோட்டோஷாப்பில் எப்படி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபாண்ட்டில் தமிழ் ஃபாண்ட்டில் வந்து டைப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னால் வீடியோவில் எப்படி தமிழ் ஃபாண்ட்டை இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அப்படி இன்ஸ்டால் பண்ணதுங்காட்டிக்கு 250க்கு மேலே உங்களுக்கு வந்து ஃபாண்ட் வந்து இருக்கும், ஃபாண்ட் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அந்த வீடியோ பார்க்காதீங்க, வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பேன், அது மூலிமா அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ எப்படி ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் டைப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிவிட்டு, இப்போ நான் இங்கே டைப் பண்ணுற மாதிரிங்க, இங்கே கிளிக் பண்ணிவிட்டேன். எனக்கு தேவையான ஃபாண்ட்டு வந்து, ஓகே எனக்கு தமிழில் இந்த மாதிரி ஒரு ஃபாண்ட்டு வேணும், இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபாண்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை இப்படி கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ இங்கேயும் சேஞ்ச் ஆயிடுச்சு, டேம் தமிழ் 052 அப்படின்னு. ஓகே, நான் இங்கே வந்து இப்போ டைப் பண்ணுற பாருங்க. ஓகேங்க, நான் இப்போ டைப் பண்ணிட்டேன். ஆனால் டைப் பண்ணால் இங்கே அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சேஞ்ச் ஆகிருக்கும், நீங்கள் நல்லா பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நான் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபாண்ட்டை வந்து நான் இங்கே சேஞ்ச் பண்ணால் இது சேஞ்ச் ஆகணுமா? ஓகே, இப்போ எனக்கு இந்த ஃபாண்ட் வேணும் இங்கே செலக்ட் பண்ணுறேன், ஆனால் இது வந்து சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. அதுக்கு பதிலாக மறுபடியும் அந்த லதா அப்படிங்கிற டிஃபால்ட் தமிழுக்கு தான் போகுது. இதை எப்படி நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபாண்ட்டில் வந்து டைப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு வந்து நிறைய இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ டைப் ஆஃப் தமிழ் ஃபாண்ட்டு வந்து இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது. இதில் எல்லாம் எப்படி டைப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டூல் வேணும், அந்த டூல் பேர் வந்துன்னா NHM கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதை வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், எல்லாமே ஃப்ரீ தான் தமிழில் டைப் பண்ணுறது எல்லாமே. அப்போ இதை நான் இப்போ டபுள் கிளிக் பண்ணுறேன். இது இன்ஸ்டால் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டைப் பண்ணுறக்கு ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கும், இங்கே டைப் பண்ணுற இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா யூனிகோட் டு டேம் அப்படின்னு இருக்கும். நீங்கள் வேறு எதுவும் இருந்தாலுமே இங்கே யூனிகோட் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்க இந்த ஆப்ஷனில். அடுத்து டூ டேம் அப்படின்னு இருக்கும், இந்த நேரத்தில் வேறு எதுவும் இருக்கும், அதுக்கு பதிலாக நீங்கள் டேம் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே வந்து டைப் பண்ணுங்கள். ஓகே, நான் இப்போ இங்கே டைப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து கன்வெர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், இங்கே கரெக்டாக பார்த்துங்க, யூனிகோட் டு டேம்னு இருக்கணும், நீங்கள் இங்கே தமிழில் டைப் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறமா கன்வெர்ட் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள்ஸ் அந்த மாதிரி என்னமோ ஒரு வந்திருக்கும். இது இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி கொடுங்க. ஓகே, நான் கட்னே கொடுத்துட்டேன். இப்போ நம்ம ஃபோட்டோஷாப்க்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம டைப் பண்ணுற டூல் எடுத்துகிட்டு இங்கே கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் அதை வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அது அப்படியே தான் பேஸ்ட் ஆகிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே, ஓகே இதோட சைஸ்ன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இங்கே எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா லட்டா அப்படின்னு சொல்லியிருக்கு, இங்கே கிளிக் பண்ணி நான் கடைசியாக டேம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் ஃபாண்ட்டெல்லாம் ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்களா, அதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு ஃபாண்ட்டு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் எது வந்து செலக்ட் பண்ணுறேன்னா இப்போ இதை செலக்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது டைப் பண்ணது வந்து அப்படியே வந்துச்சு, இந்த ஒரு லெட்டர் மட்டும் கடைசியில் வந்துட்டுருக்கோம், அதை எப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி நான் வேறு சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபாண்ட்டோட சேஞ்சஸ் வந்து தெரியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியுது. இப்போ ஃபாண்ட்டு வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நம்ம டிஃபால்ட் ஃபோட்டோஷாப்பில் என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ ஃபாண்ட்டுக்கு அது எல்லாமே ஒர்க் ஆகும். கலர் சேஞ்ச் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எப்படியெல்லாம் இதில் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இது வந்து எப்படி இந்த இது எப்படி இப்போ ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் வந்து இந்த NHM தான். இது வந்து பீட்டா வெர்ஷன், இருந்தாலும் இது ஃப்ரீயாக தான் இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து
கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்போ தமிழ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் டைப் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.